வணக்கம்மா. காரைக்குடி பாட்டி சமையல். மட்டன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கோம். மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கிற போகிறோம். கறியை கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். இஞ்சி 1 துண்டும் 4 பல்லும் பூண்டையும் தட்டிக்கிடணும். தட்டியாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. கறியை போட்டு கிண்டிக்கிறணும். அதோட கட்டின இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கிறணும். வதக்கி குக்கர் போட்டு வேக வச்சுக்கிறணும். வேக வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறணும். தேவையான தண்ணி ஊற்றிக்கிறணும். குக்கர் மூடியை போட்டு மூடிக்கிறணும். 5 விசில் வச்சுக்கிறணும். நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ குருமா செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கிறோம். பட்டையும் 2 பட்டையும் 1-2 லவங்கம் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் 1-7 போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் 10 போட்டுக்கணும். மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு 10 பல்லு இஞ்சி 2 துண்டு போட்டு வதக்கிறேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வதக்கிறணும். ஒரு மொடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பூவை திருவி அதையும் போட்டு வதக்கிடலாம். இது ஆற விட்டு அரைச்சிக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 4 மிளகும் கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கணும். 2 ஏலக்காய் பட்டை இலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். 1 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். தக்காளி 1 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு உப்பு போட்டு கறி வேக வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். நல்லா கறி வெந்துருச்சு. 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கணும். அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கணும்.
உங்களுக்கு தேவைக்கேத்த குருமா கூட்டிக்கலாம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் மட்டன் குருமா. மட்டன் குருமா ரெடியாச்சு. மல்லித்தலையை போட்டுக்கலாம். இட்லி வெள்ளை குருமா ரெடியாச்சு. இட்லி, தோசை, இடியப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாமா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா மல்லிகாப்பி சீர்ணாகிறதுக்கு. நன்றி.